நேரம் இல்லை, ரெண்டே நிமிஷம். உங்களுக்கு ராம் எவ்வளவு முக்கியம்? ஆக்சுவலி என்ன கூப்பிட்டது ரொம்ப தப்பு, ஏன்னா ரொம்ப பேசிக்கா பயங்கர எமோஷனலா தெரியும். எனக்கு நிஷா கூப்பிடும் போதே தெரியும். சரி பரவாயில்ல. சோ ஆக்சுவலி நான் எப்பவுமே சொல்வேன், இவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பேசும் போதே அழுகு வருது. தம்பி நீ வந்து வெளில போயிட்ட ஒரு ரவுண்ட் வா. ஆக்சுவலி ராம் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க என்னன்னா, நம்ம வந்து சாகும் போது ஃபர்ஸ்ட் வந்து நான் செத்துட்ற, ஐ மீன் ராம்ஸ் இது நெகட்டிவா தான் இருக்கும் பட் ஸ்டில், அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறமா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் செத்துடணும், ஒன் டேக்கு அப்புறம் ராம்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா என்னால அந்த அளவுக்கு அவங்க இல்லாம இருக்கவே முடியாது. ரொம்ப வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை அப்படின்னா கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ரொம்ப தேடுவேன். அது எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும், ஒருவாள் நம்ம ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறோமோ அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஐ ஃபீல் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து லவ் அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ஜரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஃபுல்லாக வேலையெல்லாம் விட்டு என் கூடவே இருந்தாங்க, கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டால் நடக்கூட முடியாது, கம்ப்ளீட் பெட் ரிட்டன் ஆயிட்டேன். ஸோ கிடையாது. நீ என்ன உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுன்னு எல்லாத்தையும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால என் கூட இருக்கிறதுக்கே நான் ரொம்ப வந்து ஐ ஃபீல் ரியலி தேங்க்ஃபுல். ஸோ இந்த இடத்துல ஒன்று ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் என்னன்னா, நான் கொழுப்பெடுத்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் படித்து முடித்த உடனே. அப்போ ஒரு நாளுக்கு வந்து 30 ரூபா அவ்வளோதான் சாப்பாடு, என்னென்னா ஜூஸ் வாங்கிப்போம், 30 ரூபாய்க்கு 2 கிளாஸ் டேட் ஜூஸ் கொடுப்பாங்க, அதுதான் காலையில் சாப்பாடு. மதியம் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். போட்டுக்கு வந்து சட்டை இருக்காது, எங்கிட்ட ஒரே ஒரு வெள்ளை கலர் சட்டை தான் இருக்கும். அப்போ வந்து இவ தான் எனக்கு வந்து 2 சட்டை வாங்கி கொடுத்தா மந்த்லி வந்து 500 or 1000 rupees தான் வந்து இவளுக்கு சேலரியே. ஸோ அதில் வந்து எனக்கு 2 சட்டை எடுத்து கொடுத்தா அப்படின்றப்போ யாரா இல்லை எனக்கு எதுக்கடா பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த செகண்ட் நான் என்ன யோசிச்சேன், சரி இவளை வந்து நான் ராணி மாதிரி இல்லைனாலும் என்னோட ராணியை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படிதான் பார்த்துக்கிறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப இன்டெப்த்தாக இருந்தது. எனக்கு ரொம்ப டச்சான இடம் என்னென்னா, இமோஷ்னலாக இருக்கா வைஃப்ன்ட்டு இருந்து ஓடி வந்து பார்த்தியா, யூ வாண்டட் டு பீ தேர் ஃபார் ஹர், அவளுக்காக நான் பக்கத்தில் இருந்து அவள் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சல. உங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு அது வந்து ஒரு அது ஒரு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது இட் ரியலி ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நான் எமோட் ஆக மாட்டேன், ஆனால் இவள் அழுதா மட்டும் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஹிட் ஆகும். லைஃப்லாம் அழவே விட்டுறாதீங்க, சிரிக்க வச்சுட்டே இருக்கா, சூப்பராக இருப்பீங்க. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ராமன், தேங்க்யூ ஸோ மச்.